பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்றைய நாள் சுதந்திர நாள். ராத்திரியிலே நாம் வாங்கிய சுதந்திரம் இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பல பேர் அரும்பாடுபடுகிறார்கள். அதிலே நம்ம ஊரை சேர்ந்த மும்மூர்த்திகள், மூன்று வள்ளல்கள், மூன்று தெய்வங்கள் வாங்கிய சுதந்திரத்தை பாதுகாத்து நமக்காக இரவும் பகலும் சேவை செய்கிறார்கள். இவர்கள் வாழ்க வளர்க நம் ஊரின் சார்பாக இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். நன்றி. ஐயா, பெரிய முதலாளி சத்யநாதன் பேசுவார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு மேடையில அதிகமா பேசி பழக்கம் இல்ல. இன்னைக்கு சுதந்திரம்னா அதை என்னால ஒத்துக்க முடியல. என்னைக்கு நீங்கெல்லாம் வயிறார கஞ்சி சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திர நாள். அது வரைக்கும் நான் உழைப்பேன், உங்களுக்கான உழைச்சுக்கிட்டே இருப்பேன். சத்தியம் ஒரு நாள் ஜெயிக்கும். வணக்கம். அடுத்தபடியாக நமது பெருமதிப்பிற்குரிய புண்ணியகோடி பேசுவார்கள். அது வருகிற உங்களுக்கு எதுக்கு நான் மாலை போடுறீங்க? என்ன கையை தட்டுறீங்க? இவ்வளவு பெரிய மேடை, லைட், மைக், எதுக்கு நான் இப்படி காசு வீடு எடுக்கிறீங்க? இதையே இந்த பணத்தையே ஒரு ஏழை கிட்ட குடுத்திருந்தா அவன் வீட்டுல அடுப்பு எரிஞ்சிருக்கும். எங்களுடைய படங்களை போஸ்டர்ல போறதுனாலயோ, இல்ல சின்ன பத்திரிக்கை மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுனாலயோ, இல்ல தேசிய கொடிய பாக்கெட்ல குத்திக்கிறதுனாலயோ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததாலே. உங்களுக்கு ஒன்று விட்டு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் கூறுவார். கூறேன், கூறேன். மக்கள் என்னை எதிர்பார்க்கிறது புரியுது. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3 4 5. தாய் குழந்தைகளே, தகப்பன் குழந்தைகளே, நான் சுதந்திரத்தை சாதாரணமாக வாங்கவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டு ஈடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம். வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் ஊற்றினாரே தூத்துக்குடி மாப்போசி. மாப்போசி இல்ல, வாஊசி. ஏதோ ஒரு ஊசி போட்டினாரா இல்லையா? விடு. ஆகவே அது மட்டுமா? தன் ஒருவனுக்கு உறவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழிந்துருவோம் என்று சொன்னாரே பாரதியார். பாரதியார் என்னப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேர் வச்சுட்டு குழப்பறாங்க. பாரதியார் அவர் எப்பேற்பட்ட பாடல் நாம் எழுதியிருக்கார். என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெழிப்பில் அவர் எழுதியிருந்தா? அவர் எழுதல. இவ்வளவு கருத்துள்ள பாடலை அவர் எழுதவில்லையா? எழுதல. சரி, உங்களுக்கான சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன். எனக்கு வீடு வேண்டும் என்றால் உங்களிடத்திலேயே பணம் வசூலிக்க மாட்டேன். அரசாங்க இடத்திலே பிள்ளையார்கள் கட்டி அதற்கு பின்னால் பங்களா கட்டிக் கொள்வேன். நீங்கள் கைவிட்டுவது எனக்கு புரியல. என்ன உனக்கு புரியலே இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம். வா, இது காது இங்க இருக்கிய குப்புசாமி அருவாலோட மூணு பேரையும் தீர்த்து கட்ட வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடுங்க, சீக்கிரம். ஆகவே நண்பர்களே, பேச்சை குறைத்து செயலிலே ஈடுபட வேண்டும். இப்பொழுது கூட நாங்கள் செயலிலே ஈடுபடுவதற்காகத்தான் ஒரு அற்புதமான சேவை செய்ய புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.